சார் வணக்கம் சார். சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகம் வந்தாங்க, இதில் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாங்க, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிரதமர் அவர்கள்ட்ட வந்து தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக வந்து நேரங்கிட்டிருக்காங்க சந்திக்க, ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து ரெண்டு பேருமே பார்க்கல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எடப்பாடி அவர்கள்ட்ட அந்த சிரித்து பேசின அந்த வீடியோவும் பார்த்தோம், ஆனால் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு முன்னாடி இருக்க மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு பேசலை அது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட இணக்கமாக இருந்ததாகவும் இது இப்போ வந்து கழட்டி விடப்பட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க, எங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்னை வர்றப்ப அவரை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் போகிறாங்க. யார், கவர்னர் போகிறாரு, தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிறாரு, திமுகவில் சில அமைச்சர்கள் போகிறாங்க, இதெல்லாம் போக வேண்டியது கட்டாயம். அதே சமயம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் போகிறாரு, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் போகிறாங்க. இவங்க எல்லாருமே போய் வரவேற்கிறாங்க. வரவேற்கிறப்ப ஏற்கனவே அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாங்க. நேரம் கேட்டதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டிருக்காரு, ஓபிஎஸ் அவர்களும் கேட்டிருக்காரு. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு அரசியல் சாணக்கியர், உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரை எப்போ எப்படி பயன்படுத்தணும், யாரை எப்போ எப்படி கலட்டி விடணுங்கிறதுல அவர் ரொம்ப கரெக்டாக பிளான் போடுவார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ உள்ள தமிழ்நாட்டு சூழ்நிலை அவருக்கு தெரியும், ரிப்போர்ட்டுகளும் போயிருக்கும், பொதுச்செயலாளரும் ஆயிட்டார், கோர்ட்டு தீர்ப்பும் எடப்பாடி பக்கம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எடப்பாடியோட ஓபிஎஸ் தான் நண்பர். அப்போ ஓபிஎஸ் நண்பருங்கிறத நம்ம இப்போ காமிச்சிக்கிட்டோம்னா எடப்பாடி எதிரி ஆயிடுவார். எடப்பாடிகிட்ட 60 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து எம்பி சீட்டை பிடிக்கணும்னா ஏதாவது வலுவாக உள்ள ஒரு அணியில் சேர்ந்தால் தான் பிடிக்க முடியும். நம்ம தனியாக நின்றோம்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. அப்போ வலுவான அணின்னு பார்க்குறப்ப எடப்பாடியா ஓபிஎஸ் தான், எடப்பாடி தான். இப்போ நம்மளுக்கு எடப்பாடியை பிடிச்சாட்டியும் அவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம வந்து நட்பை வந்து பாய்ச்சிக்கக்கூடாது. ஆனால் இவர்கிட்ட ரொம்ப நட்பு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டா நம்ம நண்பர் என்ன பண்ணார், ஓபிஎஸ்ஸும் கோச்சிக்கிடுவார். ஓபிஎஸ்ஸையும் கோச்சிக்கக்கூடாது, ஏன்னா ஓபிஎஸ்ஸை வச்சு என்னென்னலாம் உள்ள குடைச்சல் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்கால கூட்டணிக்கு தேவையான எடப்பாடியையும் விடக்கூடாது, நம்ம பேச்சையெல்லாம் கேட்குற ஓபிஎஸ்ஸையும் விடக்கூடாது. ரெண்டையும் விடக்கூடாதுன்னா இப்போ ரெண்டு பேர்கிட்டையும் பேசக்கூடாது. இதுதான் பிரதமருடைய முடிவு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஐயா சாமி உங்கள் ரெண்டு பேருக்குமே நோ அப்பாயின்மெண்ட், டைம் இல்லை, பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. அவர் செஞ்சது தான் அவர் கட்சிக்கு சரி, அவர் செஞ்சது தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஏவி அந்த எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும், ஐயோ நம்மளுக்கு வந்து டேட்டு கொடுக்கலையே, இப்படி ஏமாற்றி விட்டார், நம்மளை மட்டும்தான் செஞ்சிட்டாரோன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை, இபிஎஸ்லையும் தானே வெறுத்துட்டாரு அப்படின்ட்டு ஓபிஎஸ் சந்தோஷப்படுறதும், ஓபிஎஸ்லையும் தானே பேசுகிறேன் இபிஎஸ் சந்தோஷப்படுறதுமா, ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியே போயிட்டாங்க. மோடி அவர்கள் மேலே கோபம் இல்லை. இப்போ பாருங்கள் மோடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கல்லில் ரெண்டு மாங்க, தான் யாரை சந்திக்கணும்னு நினச்சாரா அவங்களையும் சந்திச்சிட்டாரு. முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அவரோட ஜாலியாக பேசுகிறாரு, சிரித்து பேசுகிறாரு, கை கொடுக்குறாரு, அரசு திட்டங்களை வந்து துவக்கி வைக்கிறாரு, அது அப்படி ஒரு மாதிரியாக நடக்குது. இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, யாரை சந்திக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரோ அவங்களுக்கு அப்பா நேரம் இல்லை சாமி ஆள விடுங்கப்பான்னு என்ன பண்ணுறாரு, பாலிசாவும் கழட்டிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவரை வராமையும் செஞ்சிட்டார். யார், அவங்க கட்சியில் இல்லை மாநில தலைவர் அண்ணாமலை வரலை. காரணம், அண்ணாமலை இப்போ இந்த இடத்துல வந்தார்னு வச்சுங்க, அவர் எடப்பாடியை பற்றி பேசின பேச்செல்லாம் எடப்பாடிக்கு நினப்புக்கு வரும்ல, நம்ம உருவப்பத்தை எரித்தார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதிமுகவுடைய கூட்டணினா அரசியலை விட்டு ரிசைன் பண்ணுறாரு, இப்போ என்ன வந்து பிரதமர் பக்கத்தில் நிற்கிறாருன்னு அவர் ஒரு மாதிரியாக பார்ப்பார்ல, அந்த பார்க்குறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டார், அண்ணாமலையா நீ வராத சாமி, நீ வந்து கர்நாடகா எலெக்ஷன் வேலையை பாருன்னு சொல்லி அவர் டெல்லியில் இருக்க வச்சுட்டாரு. இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரு செஸ் போர்டில் எப்படி எங்கெங்கே எந்தெந்த காயின்ஸை நவுத்தணுமோ அது ஒரு கரெக்டாக நவுத்துறாளா நரேந்திர மோடி இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் யாரும் அவரை மிஞ்ச முடியாது, கரெக்டாக பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளானுடைய திட்டம்தான் அவர் வந்து எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்காதது. அடுத்தாப்புல நீங்கள் கேட்ட சார், இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது சார். வர 24ஆம் தேதி வந்து ஓபிஎஸ் வந்து திருச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து கழகத்தோட உறுப்பினர்கள்லாம் கூட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் கட்சியிலே இல்லை, அப்புறம் எப்படி கூட்டத்தை கூட்டுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. 200,000 பேருக்கு மேலே அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களா, உண்மையாக அவரால் இதை பண்ணிட முடியுமா? ஆ, இது சார் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓபிஎஸ் வந்து மதுரை விமானத்தில் வந்து நீ செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, 24ஆம் தேதி திருச்சி மாநகரில் வந்து முப்பெரும் விழா நடத்துகிறோம்,
அந்த முப்பரம் விழா எப்படின்னா முப்பரம் விழானா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் விழா, அகில இந்திய அதிமுகவுடைய 51வது வருட துவக்க விழா, இந்த மூன்று பேர் வச்சு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறோம். இந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிய போகிறாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும், திருச்சி ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தணும்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. நிருபர்கள் பல கேள்வி கேட்குறாங்க, அவர் பதில் சொல்லலை. இப்போ ஏன் இதை எப்படி செய்கிறாருங்கிறதா உங்களுடைய கேள்வி. பல அரசியல் நடவடிக்கைகளாக எடுத்துகிட்டு வந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே சட்ட ரீதின்னு சொல்லி கோர்ட்டு சட்டம் கோர்ட்டு சட்டம்னு போனார். போன இடம் எல்லாத்துலேயும் அவருக்கு தோல்வியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு வந்துருச்சு. வந்ததோடைய விளைவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளராக ஆகிட்டார். ஆனதோடு மட்டும் இல்லாமல் கட்சியுடைய முழு அதிகாரத்தையும் தன் கைவசப்படுத்திட்டார், தலைமை நிலையத்தை கைப்பற்றிட்டார். அது மட்டும் இல்லாமல் 60 MLAக்களை தன்னை விட்டு போகாமல் வச்சிருக்கிறாரு. இன்னும் அங்கே அங்கே இருந்த அந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஆக இனிமே நம்ம வந்து வேற எங்கேயும் போனா என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் கூட இப்பெல்லாம் எடப்பாடி அவர்கள் பக்கம் உடையார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பலமான ஒரு தலைவராக அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ஆகா நம்ம என்ன இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம போன ரூட்டு பூரா தப்பாக போச்சு என்ன பண்ணுங்கிறப்ப ஓபிஎஸ் இனிமேல் அரசியல் விட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ அவருக்கு யாரோ ஒரு சிலர் என்ன யோசனை சொல்கிறாங்கன்ட்டு சிலர் அரசியல் நோக்கில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி கவர்மெண்ட் இருந்தீங்கன்னா சரி வராது, நீ சட்ட போராட்டத்துக்கெல்லாம் வேலை இல்லை, மக்களை போய் சந்திங்க, மக்களை போய் சந்திச்சு மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது, தொண்டர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா தான் ஓரளவு பாஜகவாவது உங்களை வந்து மதிக்க செய்வாங்க, அடுத்தடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு அரசியல் நகர்வுகள் கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு யாரோ ஒரு சிலர் யோசனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், எப்படி போயிட்டு நம்ம சந்திக்கிறது, ஒவ்வொருத்த வீட்லேயா போயிட்டு திண்ணையில் பார்த்து கதவை தட்டி பெல் அடித்தா பேச முடியும், இப்படி மாநாடுன்னு ஒன்று போட்டு மக்களை திரட்டலாம் பெருந்திரளில் கூட்டத்தை காமிச்சோம்னா, ஆகா இவ்வளவு தொண்டர்கள் வந்து மக்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பாஜக வந்து இவர் பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதெல்லாம் சார் ஒரு சொல்லி முடிச்சிடறேன். அது நினைச்சு இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. இப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ் பிடிக்காத இபிஎஸ் ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதுதான் சார் கேட்கறேன். இப்போ இதுக்கு வந்து எடப்பாடி அவர்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்கறேன். அதான் அது என்ன கொடியை யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து அதிமுக கொடியை வந்து அவர் அபிஷியலாக யூஸ் பண்ண வந்து இது இல்லை, ரைட்ஸ் இல்லை இல்லை தானே, அவர் அதிமுக அப்படின்ற ஒரு பிரகடனப்படுத்தி இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டினா என்ன பின்விளைவா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவில் இருக்குது. இப்போ வந்து அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு இவர் வந்துட்டாரு, அதிமுக விட்டு அவரை விளக்கிட்டாங்களா, விளக்குனதை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சா, அவர் வந்து இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ தானா, இந்த விவரம்லாம் இன்னும் தெளிவாக வராத சூழ்நிலையில் குழப்பமாக இருக்கிறப்ப அவர் வந்து அதிமுக கொடியை கூட பயன்படுத்தலாம். அப்புறம் பயன்படுத்தி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளுகளோட கூட்டலாம். அப்போ ஆளுகளை கூட்டது பெரிய விஷயம் இல்லை. சமீபத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசினார், ஒரு கூட்டத்தில் கூட்டம் வருது, காலையில் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, அது வந்து ஒரு கட்சி கூட்டமாக இருக்குது, சாயந்தரம் பார்த்தா ஒரு கூட்டம் நடக்குது, அது வந்து இந்த காலையில் நடந்த கட்சிக்கு எதிர்கட்சி கூட்டம், அந்த எதிர்கட்சி கூட்டத்தில் இந்த கூட்டம் பூரா அப்படி இருக்குது, அதில் ஒரு சில ஆளுகை போய் கலந்துக்கிறாள், காலையில் எந்த சட்டை எந்த கையிலையும் எந்த வேட்டி ஓட்டம் அதே கலரை அப்படியே போட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் உள்ளலாம் கட்டுறதை பார்த்து, ஐயா காலையில் அந்த ஒன்றாம் நம்பர் கட்சி கூட்டத்தில் நின்றார், இப்போ பாரியா ரெண்டாம் நம்பர் கட்சி கூட்டத்தில் நிற்கிறாரு, இவங்கெல்லாம் துட்டுக்கு வந்த ஆளுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் சொன்னார். இப்படி ஆளுகை கூப்பிட்ற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்குது. ஆளுகளை திரட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும் எப்படி திரட்டுறதுண்டு, அப்படி திரட்டி ஒரு கூட்டத்தை தான் காட்ட முடியும், தொடர்ந்து கூட்டத்தை காட்டுறதுக்கு அவருக்கான வாய்ப்புலாம் இல்லை. ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பல அரசியல் நடவடிக்கை கோர்ட்டு நடவடிக்கைன்னு எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சிட்டு இப்படி ஒரு நடவடிக்கை போன்னு எடுத்து பார்க்குறாரு, ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் நடத்தலாம் தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் அவருக்கு அவ்வளோதாங்க அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை பிடிக்காத எடப்பாடி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆக எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்காமல் பிரதமர் சொன்னார் அதனால தான் நான் போய் சேர்ந்தேன், அதே மாதிரி துக்ளக் ஆசிரியர் சொன்னார் அதனால தான் நான் போய் வந்து இந்த தர்ம யுத்தம் பண்ணேன் அப்படின்னு அடுத்த ஆள் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு போனதுனால தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் பின்னாடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவலும் வந்துச்சு, அது உண்மையாக சார்? இது கர்நாடகா எலெக்ஷனில் போய் ஓபிஎஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அதிமுக நிற்க முடியாது, ஒருவேளை பாரதிய ஜனதா வேட்பாளராக நிற்கலாம். ஆனால் இப்போ வர்ற அந்த கருத்து கணிப்பு எல்லாமே அங்கே வந்து பாஜகவுக்கு வந்து பெரும் பின்னடைவாக இருக்குது, பாஜக வந்து நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிரும், காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து பலமாக சொல்லிட்டு வர்றாங்க. காரணம் வந்து அங்கே வந்து அரசு வேலைகளுக்கு வந்து கமிஷன் வந்து 30% 40%க்கு மேலே வாங்குகிற நிலைமை வந்து பாஜக இருந்துச்சு, மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடகாவில் வந்து மத ரீதியான துவேஷங்களை கிளப்புறாங்க. உதாரணமாக முஸ்லீம்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு அங்கே இருந்துச்சு,
இருந்த இடஒதுக்கீடை இப்போ தேர்தல் வர நேரத்தில் பாஜக அரசு என்ன பண்ணிருக்கு, அந்த இடஒதுக்கீடை பிடிஞ்சி காலி பண்ணிட்டு அதை தூக்கி 2-2% வேறு ஒரு சமூகத்துக்கு, ஒரு உயர்வான சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அங்கே பெரும்பான்மையாக சிறுபான்மையிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு கொடுத்ததே 4%, அதையும் இப்போ நீங்கள் பிடிஞ்சி வேற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு விரோத நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அங்கே இருக்கிற இந்து மக்களும் ஆதரிக்கிற காரணம் வந்து இது மிக 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 ஒரு மத ரீதியான தாக்குதல் புரிஞ்சதுனால பெரும்பாலான இந்து மக்களுமே வந்து அந்த பாஜக வந்து வெறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில் காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிறதுனால பாஜகவுக்கே அங்கே திண்டாட்டங்கிறப்ப ஓபிஎஸ்லாம் போயிட்டு அங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், இறுதியாக ஒரு கேள்வி, ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த எலெக்ஷனில் அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா, அவ்வளோதானா? அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வச்சுக்க விட்டுட்டாரு, தொண்டர்களை தக்க வச்சுக்க வித்துட்டா விட்டதோடைய விளைவு பாவம் இன்றைக்கி தனிச்சு நிற்கிறாரு. அவரோட சில 4-5 பேர் மட்டும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ காலம் பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து அரசியலில் வந்து இனி நிலைக்கணும்னா எப்படியாவது எடப்பாடி அவர்களோட சமாதானமாகி அதிமுகவுக்கு போகிறது ஒரு வழி, அல்லாட்டி பாஜகவுக்கு இவர் போகிறது சரியான வழி. பாஜகவுக்கு போயிட்டால் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் போஸ்ட்டு போனி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசியல் நோக்கம் சிலர் சொல்கிறாங்க. எது நடக்கும் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. யாரையும் நம்ம வந்து உயர்வாவோ அல்லது யாரையும் மட்டமாவோ நம்ம கணக்கு போட முடியாது. எல்லாமே மக்கள் வந்து ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இந்த தலைவர்கள் நடந்துக்கிறது கூடிய விதத்தில் தான் அவங்களுக்குடைய ஆதரவும் வெறுப்பும் அமையுங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அரசியல் முடிவுகளாக இருக்குது. அந்த வகையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு முடிவு வந்து மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.